ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரவீன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 10,000 ரூபா பட்ஜெட்டில் ஒரு நல்ல 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த செக்மெண்ட்டில் என்ன ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம் என்னோட பெஸ்ட் லிஸ்ட்டை சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸையும் உங்களுடைய கன்சிடரேஷனில் வச்சு உங்களுக்கான ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த ஆஃபர்ஸ் இல்லை வரப்போகிற பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் நம்ம டே டு டே ஆஃபர் டெலிகிராம் சேனல்லையும் ஷேர் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்ம டே டு டே ஆஃபர் டெலிகிராம் சேனல்லையும் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நிறைய டீல்ஸ்க்கான அப்டேட்டை அங்கேயும் நீங்கள் கெட் பிடிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு 10,000 ரூபாய்க்கும் குள்ளே எனக்கு ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டேரெக்டாக போக்கோ M6 5G போயிடுங்க. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் 4GB 64GB வேரியண்ட் வந்து உங்களுக்கு இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் 8,000 ரூபா பட்ஜெட்டுக்கு சேல் பண்ணுவாங்க. ஆஃபர் டைமில் 7,500 ரூபாய்க்கு கிடைக்கும். அண்ட் இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு ஒருத்தான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். உங்களுக்கு டிஸ்பிளே 90Hz HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே கொடுத்துருவாங்க. 5000mAh பேட்டரி, 18Hz சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும். டைமன்சிட்டி 6100+ அப்படின்ற ஒரு 5G ப்ராசர் இந்த செக்மெண்ட்டில் கொடுத்துருவாங்க. 50MP டியூவல் ரியர், 8MP செல்ஃபி அப்படின்ற மாதிரி 8,000 ரூபா 7,500 ரூபா பட்ஜெட்டுக்கு சம ஒருத்தன ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதனால் அண்டர் 10,000 ரூபாய்க்குள்ளே போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் பட்ஜெட் எக்ஸாக்டாக 10,000 ரூபா அப்படின்னா ஐக்கியுடைய Z9 Lite 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் போயிடுங்க. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் கரண்ட்டாக மார்க்கெட்டில் 4+128GB வேரியன்ட் 10,500 ரூபா அப்படின்ற மாதிரியான ப்ரைசிங்கில் லிஸ்டிங் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ஆஃபர் டைமில் 9,500 ரூபா அப்படின்ற ப்ரைசிங்க்கு வந்துடும். அந்த செக்மெண்ட்டுக்கு இதுவுமே சம ஒருத்தன ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். டிஸ்பிளே 90Hz HD+ ரெசல்யூஷனுக்கான LCD டிஸ்பிளே இருக்கும். 5000mAh பேட்டரி, 15W சார்ஜர், டைமன்சிட்டி 6300 அப்படின்ற ப்ராசர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 50+2MP டியூவல் ரியர், 8MP செல்ஃபி அப்படின்ற மாதிரி இந்த செக்மெண்ட்டுக்கு ஐக்யூ கிட்டேருந்து ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் இதே ஸ்மார்ட் ஃபோன் விவோ பிராண்டிங்க்கு கீழே விவோ T3 Lite அப்படின்ற நேம்லேயுமே இருக்கும். பட் அந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன்னா அது ரெண்டுமே ஒரே ஸ்மார்ட் ஃபோன். பட் விவோ கிட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சார்ஜர் பாக்ஸில் கொடுக்க மாட்டாங்க. இது ஐக்யூவில் சார்ஜர் பாக்ஸில் இருக்கும். ஸோ அதனால் சார்ஜரும் சேர்த்து வேணும் அப்படின்னா நீங்கள் ஐக்யூ Z9 Lite 5G போங்க, விவோ T3 Lite போகாதீங்க. அதே மாதிரி இதே 10,000 ரூபா பட்ஜெட்டில் மோட்டோ கிட்டேருந்து மோட்டோ G45 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் இருக்குது. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் 11,000 ரூபா பட்ஜெட்டில் ரீசெண்டாக செல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ கரண்டாக நான் லாஸ்ட்டாக செக் பண்ணும்போது 4+128GB வேரியன் 10,000 ரூபா அப்படின்ற ப்ரைசிங்கிலே லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஆஃபர் டைமில் இதே 10,000 ரூபா மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா கார்டு ஆஃபர்லாம் அப்ளை பண்ணும்போது 9,500 ரூபா அப்படின்ற மாதிரியான ப்ரைசிங்க்கு உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிடச்சிடும். அண்ட் இந்த செக்மெண்ட்டுக்கு மோட்டோ கிட்டது இது சம ஒருத்தான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6.5 inches கொஞ்சம் காம்பாக்டான ஸ்மார்ட் ஃபோனாக HD+ ரெசல்யூஷனில் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கும். காதிங் உலகில் ஸ்திரீக்கான ப்ரொடக்ஷன்லாம் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. 5000mAh பேட்டரி, 20W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், ஸ்னாப் ட்ராகன் 6S Gen 3 ப்ராசர், 50MP டியூவல் ரியர், 16MP செல்ஃபியோட UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். ஸோ அதனால் இந்த 10,000 ரூபா 9,500 ரூபா பட்ஜெட்டுக்கு செம்ம ஒத்தான ஸ்மார்ட் ஃபோன். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுனா இந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் இந்த பட்ஜெட்டில் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதனால் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் பட்ஜெட்டை கொஞ்சம் அதிகமாக 11,000 ரூபா பட்ஜெட்டுக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னா போக்கோ கிட்டேருந்து போக்கோ M6+5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஆக்சுவலி இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் 6GB 128GB வேரியண்ட்டே உங்களுக்கு 12,000 ரூபா அப்படின்ற ப்ரைசிங்கில் செல் பண்ணுறாங்க. பட் ஆஃபர் டைமில் கண்டிப்பாக 11,000 ரூபா அப்படின்ற ப்ரைசிங்கில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த 6GB 128GB வேரியண்ட் உங்களுக்கு கிடச்சிடும். அதனால் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஃபீச்சர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஸ்பிளே ஃபுல் HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கிடச்சிடும். 5030mAh பேட்டரி, 33W சார்ஜிங் சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸ்னாப் ட்ராகன் 4Gen 2 AE அப்படின்ற ப்ராசர் இருக்கும். 50+2MP ரியர், 8MP செல்ஃபி, UFS 2.2 ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயங்களோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் 11,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ஸோ போக்கோ பிராண்டிங் ஓகே, போக்கோ கிட்டேருந்து கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா போக்கோ M6+5G 11,000 ரூபா பட்ஜெட்டுக்கு தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அந்த செக்மெண்ட்டுக்கு ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். இல்லை போக்கோ வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா IQ Z9 X5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 4+128GB வெரியன் 13,000 ரூபாய்க்கு நார்மலாக செல் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ஆஃபர் டைமில் 11,000 ரூபாய்க்குள்ளே அந்த 4+128GB வேரியன்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த செக்மெண்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீச்சராக ஃபுல் HD+ ரெசல்யூஷனுக்கான 120Hz எல்சிடி டிஸ்பிளே கிடச்சிடும். 6000mAh பெரிய பேட்டரி பேக்கப்போட 45W சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கும். ஸ்னாப் ட்ராகன் 6Gen 1 ப்ராசர் இருக்கும். 50+2MP ரியர், 8MP செல்ஃபி அப்படின்ற மாதிரி இந்த செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு ரீசனபிளான ஸ்மார்ட் ஃபோனாக ஐக்யூ கிட்டேருந்து இருக்கும். ஸோ போக்கோ வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஐக்யூ கிட்டேருந்து IQ Z9 X கன்சிடர் பண்ணலாம். இந்த 11,000 ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே இதுவுமே ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன், பெருமையாக பெரிய பேட்டரி பேக்கப்போடு இருக்கும். ஸோ பேட்டரி அதிகமாக வேணும் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறவங்களாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனை தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதுவே எனக்கு ரியல்மி கிட்டேருந்து தான் ஸ்மார்ட் ஃபோன் வேணும். ஸோ ரியல்மி கிட்டேருந்து ஏதாவது நல்ல 5G ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ரியல்மி 12X 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. 4GB 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன், 12,000 ரூபா அப்படின்ற ப்ரைசிங்கில் ஆக்சுவலி இப்போதைக்கு லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. பட் ஆஃபர் டைமில் 11,500 ரூபா, ஸோ 500 ரூபா தான் டிஸ்கவுண்ட் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அந்த செக்மெண்ட்டுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ரியல்மி கிட்டேருந்து இது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்.
இருக்கும். 120Hz ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. அண்ட் டைமண்ட் சிட்டி 6100+ ப்ராசஸர் இருக்கும். 5000mAh பேட்டரி, 45W சார்ஜர், 50+2MP ரியர், 8MP செல்ஃபி, UFS 2.2 ஸ்டோரேஜ் எல்லாம் என்ன கொடுத்துருவாங்க. ஸோ அந்த வகையில் ரியல்மி கிட்டேருந்து தான் வேணும்னு நினச்சிங்கன்னா கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் தான் பெஸ்ட். பட் ரியல்மி கிட்டேருந்து வேணும்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். மற்றபடி இந்த 10000 பட்ஜெட்டில் எனக்கு இப்போ மார்க்கெட்டில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் இதெல்லாம் தான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸையும் உங்களுடைய கன்சிடரேஷனில் வச்சு நீங்கள் உங்களுக்கான ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் கிடச்சிடும். மற்றபடி நீங்கள் இந்த செக்மெண்ட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுனா எந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுவீங்க அப்படியே கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க.